அழைக்கிறான் மாதவன். ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அட் யுவர் எண்ட். இந்த வந்து 21 டேஸ் கிளாஸு சீரியஸாக டெஃபினட்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்பில் கொண்டு வருதுங்க. ஏன்னா வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், பட் இந்த 21 டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அதாவது பல விஷயம் பல இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது ஞாபகம் வருது. ஸோ ஒன்று ஞாபகம் வந்தாலே போதும், நம்ம அதை அப்படியே பிடிச்சி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பெரிய விஷயம் தான். எனக்கு வந்து ஒன்று மெயினாக என்னென்னா இந்த வந்து தாட்டுக்கு வந்து கவனித்தல். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க எல்லாமே நோட் டவுன் பண்ணுங்க, என்னென்ன தாட் வருதோ அந்த 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 சின்ன பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அந்த காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுல இருந்து டீ கடை அது இதுன்னு எல்லாம் நிறைய விஷயம் ஒரு 15-20 மேல அங்க நோட் பண்ணி அதை படிக்கிறப்பதான் தெரியுது, இதெல்லாம் ஒரு தாட்டா, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேல்யூவே கிடையாதுன்னு அப்போதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி நைஸ். சீரியஸாகவே இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது. ஹோப் நிறைய பேர் லைஃப்லேயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாறன் அண்ட் யுவர் டீம். யா, டேக் கேர், பாய். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை பற்றி பல வீடியோக்களில் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த லிங்க்லேயே கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜாயினும் பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே பரவலாக இருக்கக்கூடியது, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேங்க, நான் மற்றவங்களுக்கு வந்து உதவக்கூடிய எண்ணத்தில் இருக்கேன், மற்ற உயிர்கள் மீது எனக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத பார்க்குறோம். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான்வெஜ் கூட நான் எடுத்துக்கிறதே கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த ஒரு உயிர் மீது ஒரு அக்கறை வந்துருச்சு, அதனால் நான் அதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற உயிர்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொல்லி சொல்கிறோமே தவிர நம்ம உயிர் மீது ஒரு அக்கறை இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ எப்படி அந்த ஒரு கோழியையோ ஆடையோ இல்லை மற்ற ஒரு உயிரையோ நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு திங்க் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதும் அதே ஒரு உயிர் தானே, அந்த உயிரையே நீங்கள் பெருசாக பார்க்குறது இல்லை. இப்போ ஏதோ ஒரு போதை வஸ்துக்களோ இல்லை வந்து நீங்கள் இந்த உடம்பை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுப் பொருட்களையோ நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த உடல் பாதிக்கப்படுது. அப்போ அந்த உடல் பாதிக்கப்படும் போது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அதுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு தகுதி நிலையை இழக்குது இல்லையா? ஏன் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல? இப்போ எனக்கு மற்ற உயிர்கள் மீது அக்கறை இருக்குதுங்க, அதனால் நான் வந்து இப்போ நான்வெஜ்ஜே எடுத்துக்கிறது இல்லை, கோழியை வெட்டுறதில்லை, ஆடை வெட்டுறதில்லை, மற்ற எந்த உயிர்களுக்கும் நான் வந்து எந்த ஒரு துரோகமும் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடியதும் அதே சேம் உயிர் தானே, அந்த ஒரு விஷயத்தை யாருமே கவனிக்கிறதே இல்லையே. ஒரு போதை வஸ்துக்கள் எடுத்துக்கும் போது உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய இந்த உடல் பாதிக்கப்படுது, ஒரு லங்ஸாக இருக்கட்டும் இல்லை அதை தாண்டி ஒரு ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுமே ஒரு பாதிப்புக்குள்ளே போகும்போது இந்த உயிர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை, அந்த உயிர் உள்ளே பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தன்மையை மொத்தமாக இழந்துருதுல இந்த உடம்பு. எதற்காக இந்த ஆன்மா இந்த ஒரு உடலுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் ஒரு விஷயத்தை உணரணுன்றதுக்காக தான் ஒரு உடம்பையே எடுத்திருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு உடம்பை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஒரு ஆக்டிவிட்டினால நீங்கள் ஒரு விஷயத்தை தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுனால இந்த உடம்பு முழுவதுமாக கெட்டு போய் இதுக்கப்புறம் இந்த ஆன்மா இதுக்குள்ளே தங்க முடியாமல் திரும்ப வெளியேறி இன்னொரு ஒரு உடலை பார்க்குது. அது மேபி அந்த ஒரு உடல் வந்து எந்த ஒரு நிலையில் வேணால் இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு கிடச்சிச்சுன்னா ஓகே, மனித உடம்பு கிடச்சிச்சுன்னா ஓகே. இப்போ அடுத்து வந்து வேற ஒரு மிருகத்தோட ஒரு உடம்பு கிடச்சிது அப்படின்னா திரும்பவும் ஒரு மனித பிறப்பு பிறந்து அதுக்கப்புறம்தான் உங்களால் அந்த ஒரு உண்மை நிலை அறியக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளேயே போக முடியும். அப்போ ஒரு ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஒரு மனித பிறவியாக நம்ம இருக்கிறோன்னு போதே அதுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு உடம்பை எப்படி நம்ம பேணிக்காகணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாப்பிட்ற விஷயத்த நீங்கள் பாருங்கள், நைட்டு போய் ஏதோ இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாப்பிட்டதுனால ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு ஆர்கனை பாதிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு விஷயம் மாறி சளி தொல்லையாக மாறி அதுக்கப்புறம் டிபியாக மாறி அப்புறம் டிபி என்னென்னமோ ஒரு விஷயத்துக்குள்ளே அப்படியே போகும். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரே ஒரு காரணனால தான். இப்போ நமக்கு அந்த ஒரு உடம்பு மீது ஒரு அக்கறை வந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமாக அந்த உயிர் மேல இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னா,
அந்த ஒரு உயிர் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. அதனால தயவு செஞ்சு நான் வந்து ரொம்ப உயிரை நேசிக்கக்கூடியவங்க, நான் ரொம்ப லவ்வபிளான ஒரு பர்சனுங்க, நான் ரொம்ப லவ் காட்டக்கூடிய ஒரு பர்சனு, அதே மாதிரி வந்து நான் ரொம்ப கைண்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனு, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, மற்ற உயிர்களை வந்து நான் ரொம்ப பேணி காக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, அது எதுவுமே பிரயோஜனமற்றது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் அதை தான் கேட்கும். அங்கே பார்க்குற ஓகே, இங்கேயும் ஒன்று அதே தானே இருக்குது, அதையே நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும். அதனால் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக வேணால் இருங்க, ஆனால் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை வரல அப்படின்னாலும், உங்களை நீங்கள் பேணி காக்கல அப்படின்னாலுமே, உங்கள் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னாலுமே, மற்றவங்க எல்லாருமே மதிப்பான், ஆனால் நம்மளை நம்ம மேலேயே நம்ம ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்மளையே நம்ம லோவாக எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த ஒரு ஆன்மாவை அந்த உயிரை நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். மற்ற வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் மதிக்கணும். இப்படி நீங்கள் மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதாவது என்ன, இந்த போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத உணவுகள் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த உடம்புக்கு என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு நீங்கள் நிறுத்திடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே நின்றோம். அதனால் இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும், இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.